தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம் எப்போ படிக்க போகலையா ஐயா படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா ஒரு வேளை சோறு போடுறேன் ஐயா சாப்பிட்டு வந்து படிங்கயான்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு அந்த ஒரு பையன் தின பையன் கேட்குறான் ஏயா அப்படி சீருடை போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு ஐயா இதில் கள்ள மாணவன் பள்ள மாணவன் பறையர் மாணவன் நாடார் மாணவன் செட்டியார் மாணவன் உங்களுக்கு தெரியுதா தெரியலன்றாரு இதுக்கு தாயா எங்க ஐயா காமராஜ் ஒரே மாதிரி உடைய குடுத்திருக்காருன்றான் அதிகாரிகள என்ன சொல்றாங்க அவ்வளவு காசு இல்லைங்க போடுங்கன்னு இல்லைன்னா சொல்லுங்க நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட எடுத்து எடுத்துக்கொண்டாரு இன்னைக்கு ஐயா அப்துல் கலாம நம்ம பேசுறோம் அவரு கண்டுபிடிச்ச அணுகுண்ட வெடிச்சுதான் இந்தியா வல்லரசுன்னு பீத்திக்கிட்டு இருக்குது ஆனால் அப்துல் கலாமே படிக்காத காமராஜர் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்பதை நம்ம நினைவு வச்சுக்கணும் நூறு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இதில் பத்து பேரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கன்ட்டு பெருந்தலைவர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம் என்ன நினைக்கிறேன் காமராஜு சாதிக்காரனாக பார்த்து போட்டுருவாரு காமராஜு காங்கிரஸ்காரனாக பார்த்து போட்டுருவார் கட்சிக்காரனா பார்த்துட்டு டக்குன்னு புரட்டிட்டு அஞ்சே நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு கோடை போட்டு இந்த அவனை கொடுத்துருன்னு போயிட்டார் முதலமைச்சர் வேட்பாளரா ஐயாவை எதிர்த்து சி சுப்பிரமணிய நிற்கிறாரு ஆனா ஐயா வென்றாங்க வென்றுட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சராக உலக வரலாற்றில் ஒரு தலைவன் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா பத்திரிக்கலாம் நீங்க வேணா போய் குடியரசு சுதந்திர தினத்து உரையை ஜெயலலிதாவுடைய உரைகளை எடுத்து தட்டி பாருங்க நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க எடுத்து பாருங்க ஒரு இடத்துல கூட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை உச்சரிக்காது இருக்கும்போது ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துடுறான் என்னன்னு கேட்குறாரு சாப்பிடலவன் முதலமைச்சர் வராருன்னு சீக்கிரம் கூட்டி வந்து விட்டாங்க சாப்பிடாம பசியோடு புள்ள நின்னா அவன் மனசுக்குள்ள எப்படி பாடம் பதியும்னு யோசிக்கிறாரு ஐயா வெற்றி கொண்டானவர்கள் தான் சிறப்பாக சொல்லுவாங்க தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம் படிக்க போலயா ஐயா படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா ஒருவேளை சோறு ஐயா சாப்பிட்டு வந்து படிங்கயான்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு அப்புறமும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் போல திருப்பி வந்தாரு தெருவில் விளையாடிட்டு ஏயா இன்னும் பள்ளிக்கூடம் போலையா ஐயா எழுதி படிக்க நோட்டு குத்தர் இல்லையா அது இலவசமா தரையா வாங்க ஐயா அப்புறமும் விளையாடிட்டு தான் இருந்தோம் பள்ளிக்கூடம் போல ஐயா வந்தாங்க ஏயா சோறு கட்டியே போட்டேன் நோட்டு புத்தகம் கட்டியே கொடுத்தேன் இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறீயா ஐயா போட்டுக்கிற துணிமணி இல்லையா அதுவும் தார வாயா என்று இலவசமாக சீருடை ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை வழங்குற விழா ஒரே மாதிரி உடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு படிக்கிற பிள்ளைகள் மனதில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பதிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அந்த விழாவுக்கு மதிப்பிற்குரிய தவத்திர குன்றக்குடி அடிகளை அற கூட்டிட்டு போறாங்க வழியில போயிட்டே இருக்கும்போது இந்த காமராஜின்னு தேவையில்லாம இதெல்லாம் அவர் நினைக்கிறாரு அவரே சொல்றாரு நான் நினைச்சேன் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை இறக்கி வழியில பார்த்து வண்டியை விட்டு இறங்கி எங்க என்ன கேட்கிறாரு ஒரே மாதிரி சீருடை அந்த ஒரு பையன் தீண்டு பையன் கேக்குறான் ஏயா அப்படி சீருடை போட்டிருக்கீங்களே என்ன ஐயா இதுல கள்ள மாணவன் பள்ள மாணவன் பறையர் மாணவன் நாடார் மாணவன் ஜெட்டியார் மாணவன் உங்களுக்கு தெரியுதா தெரியலன்றாரு இதுக்கு தாயா எங்க ஐயா காமராஜ் ஒரே மாதிரி உடைய கொடுத்துருக்காருன்றான் அதுவரை அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை ஆனால் அன்னைக்கு அந்த அவர் சொல்றாரு உளமாற நான் நெகிழ்ந்து போய் பெருமையோடு அந்த நிகழ்வில் பங்கேற்றேன் ஒரு ரெண்டு நிகழ்வுகள் ஒரு திரைப்பட